ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். இது உங்க மிதுன் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெங்கட் பிரபுவோட சிம்புவோட நடிப்புல மாநாடு படம் டைம் லூப் கான்செப்ட் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு சில ஹாலிவுட் திரைப்படங்கள் இதே டைம் லூப் கான்செப்ட்ல இருக்கிறதா நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு படம் தான் ஹாப்பி டெத் டே. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஹாப்பி டெத் டே. இந்த படத்தோட கதை என்ன அப்படினா, இந்த படத்தோட கதாநாயகி ஒரு நாள் திடீர்னு பாய்ஸ் ஹாஸ்டல்ல முழிக்கிறாங்க. அவங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருக்க வேண்டியவங்க ஏன் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்தாங்கன்னா, முன்னாடி நாள் அடிச்ச அவங்களோட ஆல்கஹால் ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு அவங்க ரொம்பவே போதையாயிராங்க. அதனால வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்ல படுத்துறாங்க. அங்கிருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போறாங்க. போறவங்க அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில காலேஜுக்கு போறது அது இதுன்னு அப்படியே போகுது. ஒரு நேரத்துல ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி, அன்னைக்கு அவங்க பிறந்த நாள், அது அவங்களுக்கான சர்ப்ரைஸ் பார்ட்டி. அதுக்கு போற அவங்க கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்படுறவங்க அவங்க மறுபடியும் அந்த பாய்ஸ் ஹாஸ்டல்லே முழிக்கிறாங்க. சோ அந்த நாள் அவங்களுக்கு வந்து டைம் லூப் ஆகுது. இதுல இவங்கள யாரு கொலை பண்றா, எதுக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். இத கதாநாயகி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதாங்க கிட்டத்தட்ட மாநாடு படமும் இதே கதை தான் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு டைம் லூப் கதை அப்படின்னா அது வந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கதை தான். ஆனா அதை எப்படி எடுக்கிறாங்க, எப்படி வந்து பிரசன்ட் பண்றாங்க, எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறாங்க தான் மேட்ரு. இந்த மாதிரி ஹாலிவுட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த வருஷத்துல இந்த படமும் ஒரு படம். இது 2017 வெளில வந்த படம். இப்ப மாநாடு தமிழ்ல வெளியாகி எந்த அளவுக்கு சக்கப்போடு போடுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படம் பார்த்துட்டு தான் நான் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. ஏன்னா மாநாடுல என்ன ஒரு ஒரு திறம்பட அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி திறம்பட இவங்களும் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே கையாண்ட விதமும் சரி, எடிட்டிங்கும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரம் படம்னாலும் அதை வந்து ரொம்பவே வந்து சீட்டேஜ்ல வந்து நம்ம உட்கார வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த படம் மொத்தத்துல ஒரு த்ரில்லர் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல எடிட்டிங் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி மட்டும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்கு ரொம்பவே அட்டகாசமா எழுதியிருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோயின் தான் வந்து மைய கதாபாத்திரம். அவங்க சுத்தி தான் அந்த கதை ஓடும். அவங்க கொலை பண்றாங்க, எதுக்கு கொலை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே வந்து சூப்பராக ஒரு நடிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படம் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு அடல் சொல்லி படம் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.